ஒற்றை வைக்கோல் புரட்சி. வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். மனித இனம் எதையுமே அறிந்திருக்கவில்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஏன் இவ்வேளாண்மையை ஆரம்பித்தேன் என்று அண்மையில் பலரும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். இதுவரை இது குறித்து நான் எவருடனும் விவாதித்ததில்லை. அதை எவ்வாறு விளக்குவது என்று புரியவில்லை. சுருக்கமாக கூறினால், அது ஒரு அதிர்ச்சி, அது ஒரு மின்னல், அது ஒரு சிறிய அனுபவம். அதிலிருந்துதான் எல்லாமே துவங்குகிறது. அது என் வாழ்க்கை பாதையையே மாற்றிவிட்டது. அதை குறித்து பேச எதுவும் இல்லை. அதை இப்படி வேண்டுமானால் குறிப்பிடலாம். மனித இனம் எதையுமே அறிந்திருக்கவில்லை. எதற்கும் உள்ளார்ந்த மதிப்பு என்பதே கிடையாது. அனைத்து செயல்களும் வீணான அர்த்தமற்ற முயற்சிகளே. இது பகுத்தறிவிற்கு ஒவ்வாத விஷயமாக இருக்கலாம். ஆனால் வார்த்தைகளில் என் எண்ணங்களை வடிப்பதென்றால் அதை இவ்வாறு தான் விவரிக்க இயலும். இந்த சிந்தனை நான் இளைஞனாக இருக்கும்போது திடீரென்று என் மூளைக்குள் நுழைந்தது. அனைத்து மனித புரிதல்களும் முயற்சிகளும் பயனற்றவை என்ற இந்த பார்வை செல்லுபடியாக கூடியதா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நான் இத்தகைய எண்ணங்களை அலசி ஆராய்ந்து அவற்றை அடித்து நொறுக்க முற்பட்ட போது என் மனதிலிருந்து அதற்கு ஆதரவு கிடைக்கவில்லை. இது என்னுள் கொழுந்துவிட்டு எரிகிறது என்ற நம்பிக்கை மட்டும் உறுதியாக இருந்தது. பொதுவாக மனித அறிவாற்றலை மிஞ்சிய அற்புதமான விஷயமே உலகில் கிடையாது என்றும், மனிதர்கள் மட்டும்தான் சிறப்பு வாய்ந்த உயிர்கள் என்றும், கலாச்சாரத்திலும் வரலாற்றிலும் பிரதிபலிக்கும் அவனது படைப்புகளும் உருவாக்கங்களும் அதி உன்னதமானவை என்றும் எண்ணப்படுகிறது. அதுதான் சாதாரணமாக காணப்படும் நம்பிக்கை. போகட்டும், எனது சிந்தனை ஓட்டங்கள் இதை மறுதளிப்பதாக இருந்ததால் என் கருத்துக்களை எவருடனும் பகிர்ந்து கொள்ள இயலவில்லை. பின்னர் நான் என் சிந்தனைக்கு ஒரு வடிவம் கொடுக்க தீர்மானித்தேன். அதை நடைமுறைப்படுத்தி நான் புரிந்து கொண்டது சரியா தவறா என்பதை கண்டுகொள்ள உறுதி பூண்டேன். வேளாண்மையில் என் வாழ்க்கையை ஈடுபடுத்தியதை துவக்கினேன். என் வாழ்க்கையை மாற்றிய அந்த அனுபவம்தான் எது? 40 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு 25 வயதாக இருக்கும்போது நான் யக்கோஹாமா கஸ்டம்ஸ் பியூரோவில் உள்ள தாவர ஆய்வு பிரிவில் வேலை செய்து வந்தேன். அங்கு வரும் தாவரங்களில் நோயை பரப்பும் பூச்சிகள் இருக்கின்றனவா என்று ஆய்வு செய்வதுதான் என் முக்கிய வேலையாகும். எனக்கு நல்வாய்ப்பால் நிறைய ஓய்வு நேரம் கிடைத்து வந்தது. அதை நான் ஆய்வுக்கூடத்தில் செலவு செய்து வந்தேன். தாவர நோயியல் என்னும் சிறப்பு பிரிவில் நான் பல ஆய்வுகளை மேற்கொண்டேன். அதற்கு அருகே ஒரு பூங்கா, ஒரு கத்தோலிக்க தேவாலயம், ஒரு பெண்கள் பள்ளி ஆகியவை இருந்தன. பொதுவாக அப்பகுதி அமைதியாக விளங்குமாதலால் ஆய்வுக்கு ஏற்ற இடமாக விளங்கியது. ஆய்வுக்கூட நோயியல் ஆய்வாளர் ஈசி குருசேவ் இவரிடம் மாணவனாக இருந்தது அதிர்ஷ்டம்தான். வெளியுலகில் அவ்வளவாக அறியப்படாத மனிதராக அவர் விளங்கினாலும், நெற்பயிரில் பக்கானே என்ற நோயை உருவாக்கும் நுண்ணுயிரிகளை தனியாக பிரித்து ஆய்வுக்கூடத்தில் அவர் உருவாக்கினார். அவர்தான் முதன்முதலாக தாவர வளர்ச்சி ஹார்மோனை தனியாக பிரித்தார். இந்த ஹார்மோனை சிறிய அளவில் இளம் நெற்பயிருக்கு கொடுத்தால் அது மிகவும் உயரமாக வளரும், அதிகமாக கொடுத்தால் குட்டையாக வளரும். ஜப்பானில் எவரும் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் வெளிநாடுகளில் இதில் தீவிர ஆய்வு மேற்கொள்ளப்பட்டன. அமெரிக்கா இதை பயன்படுத்தி விதைகளற்ற திராட்சை என்ற இனத்தை உருவாக்கியது. என் தந்தைக்கு ஈடாக நான் மதிக்கும் கூர்சேவா ஆசானின் உதவியுடன் ஒரு நுண்ணோக்கியை உருவாக்கி அதில் ஆரஞ்சு மரத்தின் பட்டைகள், கிளைகள் மற்றும் பழங்களை தாக்கும் பூச்சிகளை பற்றிய ஆராய்ச்சியில் மூழ்கினேன். இரவு பகல் பாராது அதில் ஈடுபட்டு பலமுறை ஆய்வுக்கூடத்திலேயே மயங்கி விழுந்திருக்கிறேன். அச்சமயத்தில் பலமுறை வெளியே வந்து அத்துறைமுக நகரத்தில் சுற்றி கொண்டிருப்பதும் உண்டு. அப்படி சுற்றும்போது ஒருமுறை ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. புகைப்பட கருவியுடன் தெரிந்த நான் ஒரு அழகிய பெண்ணை கண்டேன். புகைப்படம் எடுத்துக்கொள்ள நான் அனுமதி கேட்க அவரும் சம்மதித்ததால் பல கோணங்களில் புகைப்படம் எடுத்துவிட்டு பிரதியை எங்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்க அவர் ஓஃப்னாவிற்கு அனுப்ப கூறிவிட்டு பெயரை கூறாமல் சென்று விட்டார். புகைப்படத்தை கழுவியதும் என் நண்பரிடம் காட்டி, அப்பெண் யாரென்று தெரியுமா என்று கேட்டேன். அவனுக்கு ஒரு நிமிடம் பேச்சே வரவில்லை. இவர்தான் பிரபலமான சினிமா நட்சத்திரம் மிகோ தகாமின் என்று கூறினான். நான் உடனே பெரிதுபடுத்தப்பட்ட 10 பிரதிகளை அவருக்கு அனுப்பினேன். அவர் கையெழுத்திட்டு 9 பிரதிகளை திருப்பி அனுப்பிவிட்டார். ஒன்று மட்டும் திரும்பி வரவில்லை. பின்னர் சிந்தித்தபோது அப்புகைப்படத்தில் அவர் முகத்திலிருந்த சுருக்கங்கள் தெரிந்தது நினைவிற்கு வந்தது. பெண்ணின் மனநிலையை குறித்து சிறிது அறிந்துவிட்டதாக நான் குதிகலித்தேன். சாதாரணமாக மோசமாக உடையணியும் நான் அங்குள்ள ஒரு நடன அரங்கிற்கு அடிக்கடி செல்வேன். ஒருமுறை பிரபல பாடகியான நோரிக்கோ அவாவியாவை பார்த்ததும் உடன் ஆட வருமாறு அழைத்தேன்.
அந்த அனுபவத்தை என்னால் மறக்க இயலாது. ஏனெனில் அவரது இடுப்பை சுற்றி என் கரங்களை சுற்றி வளைக்க முடியாத அளவுக்கு அவர் பருத்திருந்தார். எப்படியோ நான் சுறுசுறுப்பான அதிர்ஷ்டக்கார இளைஞனாக என் நாட்களை செலவிட்டு வந்தேன். நுண்ணோக்கியில் தெரிந்த நுண்ணிய உலகிற்கும் பிரம்மாண்டமான அண்டவெளிக்கும் உள்ள ஒற்றுமைகள் என்னை பரவசப்படுத்தின. மாலை வேலைகளில் ஊர் சுற்றினேன். இந்த நோக்கமற்ற வாழ்க்கையும் அளவிற்கு மீறிய வேலையும் தான் நான் ஆய்வுக்கூடத்தில் மயங்கிவிட காரணமாக அமைந்தது என நம்புகிறேன். இதன் விளைவாக எனக்கு கடுமையான குளிர்காய்ச்சல் வந்து காவலர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டேன். அது குளிர்காலம். மருத்துவமனையில் உடைந்த சன்னலின் வெளியே குளிர்காற்றும் பனியும் உள்ளே வீசின. அது தனியறையாக இருந்ததால் எவரும் வந்து தொந்தரவு செய்ததில்லை. தனிமை என்னை வாட்டியது. இறப்பை நேருக்கு நேர் சந்திக்க நேருமோ என்ற பயம் என்னை ஆட்டிப்படைத்தது. இப்பொழுது அது அர்த்தமற்ற பயமாக தெரிந்தாலும் அச்சமயத்தில் நான் அதை தீவிரமாகவே எடுத்துக்கொண்டேன். நான் மருத்துவமனையிலிருந்து தேறிவிட்டாலும் மனாவட்டம் என்னை விட்டு அகலவில்லை. எதில் நம்பிக்கை வைப்பது? இரவில் தூங்காது வெளியில் அலைந்து திரிந்தேன். அப்படி ஒரு நாள் வெளியே உலாவும் போது ஒரு மலைப்பகுதி அருகே நடக்க முடியாமல் அப்படியே சாய்ந்து விட்டேன். உறக்கமும் இல்லாமல் விழிப்பும் இல்லாத நிலையில் விடியும் வரை அப்படியே கிடந்தேன். அந்த நாள் இன்னும் நினைவில் இருக்கிறது. அது மே மாதம் 15 நாள் அதிகாலை. சூரியன் உதித்தது தெரிந்ததும் தெரியாமலும் இருந்தது. திடீரென்று வீசிய காற்றில் காலைப்பனி அப்படியே மறைந்தது. அச்சமயத்தில் ஒரு இரவு நாரை திடீரென்று தோன்றி ஒரு தீனக்கூச்சலிட்டு வேகமாக பறந்து மறைந்தது. அதன் படபடத்த இறக்கை ஒளியை என்னால் கேட்க முடிந்தது. அக்கணத்தில் என் அனைத்து சந்தேகங்களும் குழப்ப மேகங்களும் சட்டென அகன்றன. நான் சாதாரணமாக சார்ந்திருந்த அனைத்தும் அக்காற்றோடு அடித்துச் செல்லப்பட்டு விட்டன. நான் ஒன்றே ஒன்றை மட்டும் புரிந்து கொண்டு விட்டதாக உணர்ந்தேன். அதை பற்றி சிந்தனை செய்யாமலேயே வார்த்தைகள் என் உதடுகளிலிருந்து உதிர்ந்தன. இந்த உலகின் எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டதை உணர்ந்து கொண்டேன். நான் அதுவரை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்த இந்த கருத்தாக்கங்கள் அனைத்தும் ஏன் என் இருத்தலே வெற்றுக்குடுவையாய் காட்சியளித்தது. என் ஆத்மா தெளிவாகவும் இலகுவாகவும் மாறியது. நான் ஆனந்தக் கூத்தாடினேன். பறவைகளின் கூச்சலும் அலைகளின் ஆர்ப்பரிப்பும் பொன்னிற உதய சூரியனின் பின்னணியில் என் செவிகளை வந்தடைந்தன. இலைகள் பசுமை நடனமாடி மினுமினுத்தன. இதுதான் பூலோக சொர்க்கம் என நான் உணர்ந்தேன். என்னை பற்றி கொண்டிருந்த அனைத்து துன்பங்களும் கனவென மாயமென ஓடி மறைந்தன. உண்மை இயல்பு வெளிப்பட்டு நின்றது. அந்த காலை நேர அனுபவத்திற்கு பின்னர் வாழ்க்கையே மாறிவிட்டது என்று தைரியமாக கூறலாம். அம்மாற்றம் தவிர்த்து மற்றபடி நான் சாதாரண முட்டாள்தனமானவனாகவே இருந்து வந்தேன். அதில் இன்று வரை எந்த மாற்றமும் இல்லை. என் தினசரி வாழ்க்கையில் எவ்வித அசாதாரணமான விஷயங்களும் கிடையாது. ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் மாறாமல் அப்படியே இருந்தது. கடந்த 30-40 ஆண்டுகளாக நான் தவறிழைத்து விட்டேனா என்று பலமுறை என்னையே கேட்டுக்கொண்டுள்ளேன். ஆனால் ஒருமுறை கூட அதற்கு சாதகமான பதில் வரவில்லை. இதனால் எனக்கு சிறப்பான மதிப்பு எதுவும் வந்துவிட்டது என்று பொருளல்ல. நான் எப்பொழுதும் ஒரு எளிய மனிதனாகவே இருந்து வருகிறேன். ஒரு வயதான காகம் போல மேம்போக்காக பார்க்கிறவர்களுக்கு நான் எளிமையானவனாகவோ முரட்ட ஆசாமியாகவோ காட்சியளிக்கலாம். நான் என் மாணவர்களிடம் திரும்ப திரும்ப கூறுவதெல்லாம் என்னை அப்படியே பின்பற்றாதீர்கள் என்பதுதான். என்னுடைய இந்த அறிவுரையை பின்பற்றாவிட்டால் எனக்கு அடக்க முடியாத கோபம் வரும். நான் அவர்களிடம் இயற்கையோடு எளிய வாழ்வு வாழுங்கள், அதை அன்றாட வாழ்வில் கடைபிடியுங்கள் என்று கூறுகிறேன். என்னிடம் சிறப்பாக எதுவும் இல்லை. ஆனால் நான் கண்டுகொண்டது மிகவும் முக்கியமானதாகும். ஒற்றை வைக்கோல் புரட்சி தொடரும்.